டோக்கியோ ஒலிம்பிக்கில் குண்டு எறிதல் போட்டியில் பங்கேற்ற அமெரிக்க வீராங்கனை ரேவன் சாண்டர்ஸ் தான் வென்றெடுத்த வெள்ளிப் பதக்கத்தை பெறும்போது கைகளை எக்ஸ் வடிவில் காட்டினார் இந்த குறியீட்டுக்கு என்ன பொருள் அதன் மூலம் அவர் என்ன சொல்ல வருகிறார் என பல கேள்விகள் எழுந்தன இருபத்தைந்து வயதான ரேவன் சாண்டர்ஸ் கருப்பினத்தை சேர்ந்தவர் ஓரிணை சேர்க்கையாளர் என்பதை வெளிப்படையாக அறிவித்தவர் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்காக சிகிச்சை எடுத்துக்கொண்டவர் இந்த காரணங்களால் தான் அனுபவித்த இன்னல்களை பற்றி பல முறை பேசியிருக்கிறார் ஒடுக்கப்பட்ட மக்கள் சந்திக்கும் இடம் என்பதை குறிப்பதற்காகவே எக்ஸ் வடிவில் தமது கைகளை உயர்த்தி காண்பித்ததாக ரேவன் சாண்டர்ஸ் கூறியுள்ளார் கருப்பினம் ஓரின சேர்க்கை மனநல சிக்கல் ஆகியவற்றுக்கு ஆதரவாக குரல் எழுப்பும் வகையில் இதை செய்திருப்பதாக அவர் விவரித்தார் பதக்கங்களை பெறுவதற்கான மேடையில் எந்த வகையிலும் போராட்டம் நடத்துவதையோ குறியீடுகளை காண்பிப்பதையோ முழக்கம் எழுப்புவதையோ சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அனுமதிப்பதில்லை அப்படி செய்ய விரும்புவோர் தங்களுக்கான செய்தியாளர் சந்திப்பில் வாய்ப்பு உண்டு என டோக்கியோ ஒலிம்பிக் தொடங்குவதற்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் ரேவன் சாண்டர்ஸ் தடையை மீறி பதக்கமேடையிலேயே தனது மறைமுக போராட்டத்தை நடத்தியிருக்கிறார் ரேவன் சாண்டர்ஸின் செயல் தொடர்பாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஆய்வு செய்து வருவதாக அதன் செய்தி தொடர்பாளர் மார்க் ஆடம்ஸ் கூறியுள்ளார் தண்டனை ஏதும் வழங்கப்பட்டால் அதை சாண்டர்ஸ் எதிர்கொண்டாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மனநல குறைவால் பாதிக்கப்பட்ட சாண்டர்ஸ் தன்னுடைய சமூகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலேயே தாம் குறியீட்டை காண்பித்ததாக கூறுகிறார் பழைய காட்டிலும் புதிய தலைமுறையினர் வேறுபாடுகளை வெளிப்படையாக விவாதிக்கின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார் உலகம் முழுவதும் குரல் எழுப்புவதற்கு தளம் கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கும் மக்களை பற்றி அனைவரும் அறிய வேண்டும் என்பதே தமது நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார் நாங்கள் உண்மையில் எதற்காகவும் கவலைப்படவில்லை எனது அனைத்து கருப்பின மக்களுக்காகவும் குரல் எழுப்புங்கள் எனது எல்லா சமூகத்திற்குமாக குரல் எழுப்புங்கள் மனநல குறைபாடுகளை கொண்ட அனைவருக்குமாக குரல் எழுப்புங்கள் எங்களை பலர் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நாங்கள் ஏதாவது பேசுகிறோமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சாண்டர்ஸ் கூறினார் இப்போது மனநல குறைபாட்டுக்காக சிகிச்சை பெற்றிருக்கும் ரேவன் சாண்டர்ஸ் பதக்க மேடையிலேயே குரல் எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற சாண்டர்ஸ் தனது மனநல சிக்கல்கள் காரணமாக இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உயிரை மாய்த்து கொள்ள முயன்றதாகவும் விவரித்திருக்கிறார் மனநல மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்ற பிறகே குண்டு எறிதல் விளையாட்டில் முன்பை விட அதிகம் கவனம் செலுத்த முடிந்தது என்றும் சாண்டர்ஸ் கூறியுள்ளார் பதக்கம் பெறும் மேடையில் கைகளை உயர்த்தி குறியீடு செய்வதற்கு முன்பாகவே தனது தலைமுடியின் நிறத்துக்காகவே கவனம் பெற்றுவிட்டார் சாண்டர்ஸ் கற்பனை பாத்திரங்களான ஹல்க் மற்றும் ஜோக்கர் ஆகியவற்றை பார்த்து தனது தலைமுடியின் நிறத்தை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார் தனது மாற்று வழிவாக ஹல்கை கருதும் சாண்டர்ஸ் ட்விட்டரிலும் அந்த பெயரை பயன்படுத்துகிறார் கருப்பினத்தை சேர்ந்த டென்னிஸ் நட்சத்திரங்களும் சகோதரிகளுமான வீனஸ் செரீனா வில்லியம்ஸை பார்த்து வியக்கிறார் சாண்டர்ஸ் கூந்தலில் மணிகளைக் கொண்ட இளம் கருப்பு பெண்கள் எதற்கும் வருத்தப்படாதவர்கள் என்று கூறுகிறார் தனது சாதனைகள் மூலமாகவும் நேர்மை மூலமாகவும் மற்றவர்களை ஊக்குவிக்க முடியும் என்று நம்புகிறார் ரேவன் சாண்டர்ஸ் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டி வீரர்களின் மனநலம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேசும் களமாக உருவெடுத்திருக்கிறது மூத்த வீரர் வீராங்கனைகள் பலர் போட்டிகளின் பல்வேறு நிலைகளிலிருந்து வெளியேறியதற்கு மனநலம் தொடர்பான சிக்கல்களே காரணம் என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது ஜிம்னாஸ்டிக் போட்டியில் மிகவும் பிரபலமான அமெரிக்க வீராங்கனை சிமோன் பாயில்ஸ் மனநலனை காரணம் காட்டி முக்கியமான போட்டிகளிலிருந்து விலகிவிட்டார் தங்க பதக்கங்களை வெல்வார் என்று கூறப்பட்ட ஒருவர் போட்டிகளிலிருந்து திடீரென விலகியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் வீரர்களின் மனநலன் குறித்த விவாதத்தையும் தோற்றுவித்தது இதேபோல் டென்னிஸ் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று இதுவரை யாரும் பெறாத கோல்டன் ஸ்லாம் சாதனையை படைப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச் அரையிறுதிப் போட்டியில் அதிர்ச்சி தோல்வியடைந்தார் அதன் பிறகு ஸ்பெயின் நாட்டு வீரர் பாப்லோ பஸ்டாவுடன் வெண்கலப் பதக்கத்துக்கான போட்டியில் மோதினார் அந்த போட்டியிலும் அவரால் வெற்றி பெற இயலவில்லை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் ஜோகோவிச்சால் பதக்க சுற்றுகளுக்கு செல்ல முடியவில்லை சமீப காலமாக அழுத்தங்களை தாங்கிக் கொண்டு இயல்பாக ஆடி வந்த ஜோகோவிச் வெண்கல பதக்கத்துக்கான போட்டியின் போது தனது ராக்கெட்டை வலைக்கம்பத்தில் ஆவேசமாக அடித்து உடைத்தார் இதுவும் நட்சத்திர வீரர்களின் மனநலன் பற்றிய விவாதத்தை உள்ளது